얼음 세일에? 이거 아까 얘 친구 나 아까 봐도 배워 친나폰 세일 이리 와라 வேணா வேணா போயிருங்க சொல்றேன் ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகும் உனக்கு ஞாபகம் இருக்கா ஏண்டா அப்படி பண்றீங்க என்ன இப்படினா கெட் அப் தான் ரெடி யா முன்னாடி கையை பிடிச்சியா நீ ஏன் கை கொடுத்தாங்க நீ அப்ப யூர் பண்ணுற கை நீ இப்படி இல்லை அங்கே சொரிஞ்சிட்டு கை இருக்க நீ என்ன சொடக்கு போட்டுக்கிறீங்க இவர் என் புருஷன் பாடும் போது எத்தனை பேர் சொடக்கு போட போகிறாங்க பார் பாடுங்க மாமா சொடக்கு மேல சொடக்கு போடுது அக்கா உதட்டு இங்க டைப்பு அடிக்க என்னக்கா ஒரு சரி இருக்குது ஒரு ஷோக்கு வரும்போது ஆன்சர்லாம் போடக்கூடாது நீங்க வந்து கிராமத்து பொங்கல்னு பேசுங்க கிராமத்து மக்களுக்கு நீங்க நகரத்து பொங்கல்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பேசணும் சரிங்களா ஒரு நிமிஷம் உங்க பேரு ஆமா உங்க பேர் என்னங்க உங்க பேர் வந்து கொருக்குப்பேட்டை குரங்கு குமார் கொருக்குப்பேட்டை குரங்கு குமார் உங்க பேர் என்ன பேச்சாளர் கவிஞர் அறிவுமதி வியாசப்பாடி விஜயலட்சுமி பாத்தீங்களா எவ்வளவு பேர் வச்சுக்கிறானு எத்தனை பேர் வச்சிருக்கா எவ்வளவு பேர் அத சொல்லலமா நான் பேசிக்கிட்டிருக்கா பாத்துக்கிட்டு நீ அத சொல்லல இத சொல்லு கீவி புடுமை கீவி நான் பேசிக்கிட்டிருக்கா அத தாண்டி வந்தா மூணாவது மாடில இருந்து உங்க மாதிரி இருக்கு என்ன ஒரு குடும்பமே கூட்டமாக உறவுகளோடு மகிழ்விக்க கூடிய ஒரு நிகழ்வுதாயா பொங்கல் ஆமா இன்னைக்கு அந்த பொங்கல் வைக்கும் போது வீட்டுக்கு முன்னால அடுப்ப வச்சு பானைய வச்சு அந்த பானையில தஞ்சை ஊத்தி அரிசிய போட்டு வெல்லம் சர்க்கரை பொங்கல் பாதாம் பிஸ்தா டால்டா ஏலக்காய் அது எல்லாத்தையும் போட்டு பானை ஊத்தி ஏலக்காய் போட முருங்காய் போடுவாங்க பொங்கல்ல பொங்கலை வைத்து அதையெல்லாம் போட்டு பொங்கு என்ற பொழுது பொங்கி வரும் அந்த பொங்கல் இருக்கிறது அந்த பொங்கல் பொங்கி வழிகின்ற பொழுது அந்த மாமன் அந்த அந்த மனமா நிறைவு இருக்கிறது கிராமப்புறத்துலதான் கிடைக்கும் அப்ப கிராமத்துல மட்டும் பொங்கலை வச்சு பொங்கலோ பொங்கல் சொல்லுவாங்க நான் நகரத்துல வந்து பொங்கலை வச்சு தீபாவளியோ தீபாவளின்னா சொல்லுவாங்க ஐயா நடுவர்களே நாங்கெல்லாம் வந்து காலையில எந்திரிச்சு குடும்பத்தோட போய் குளிச்சிட்டு குடும்பத்தோட போய் குளிப்போமா ஒரு பாத்ரூம்ல குடும்பத்தோட எப்படி போய் குளிக்க முடியும் ஐயா நாங்க வந்து ஏரிக்காரில குளிப்போம் ஏரிக்காரில எரும மாடு தான் குளிக்கும் ஒத்துக்கிறேங்க உனக்கு எல்லாம் வாஷ் பேசுறது ஸ்விமிங் பூல் மாதிரி கூட்டு மனைவியை வயல்ல களை எடுத்துக்கிட்டு இருப்பான்
நான் ஏரிக்கார மேல நின்னு அவளை பார்ப்பேன். நான் ஏரிக்கார மேலிருந்து எட்டு தேச பார்த்திருந்து சோறு தண்ணி வேணும்னு தோணல மணி ஏழு எட்டு நீ பாரு நீ பாட விடுறேன். எப்போ வந்தாலும் சில டைம் வந்து டான்ஸ் ஒன்று ஆடுவாங்க அது எல்லாம் ஸ்டெப்புன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அதை அப்படியே படிப்பான் அப்படி இவ்வளவு கட்டுறதுக்கு நீ ஆண்பாகல தொங்கிக்க கூடாதுரா தூக்குல தொங்கிடணும். பொங்கல் பண்டிகை நீங்க வீட்டுல எப்படி கொண்டாடுவீங்க? நடுவர் அவர்களே, நாங்க எல்லாருக்கும் சாதம் பரிமாறி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா குடும்பத்தோட வீட்டுல உட்காந்து டிவி விஜய் டிவி விஜய் டிவியில படம் பார்ப்போம். படம் பார்ப்போம், புது படம் ரிலீஸ் ஆன படத்தை பார்ப்போம். பொங்கலோட வீட்டுல உட்காந்து படம் பாக்குற அசிங்கமா, அன்னி கூட தியேட்டருக்கு போக மாட்டேன். ரிலீஸ் படத்தை இங்க டிவில விஜய் டிவில போடுமா? நான் தியேட்டருக்கு போறேன். புது படத்தை போடுறாங்களே ஐயா, ஒரு காலையா மைனா போடுறேன், சாயந்தரம் குங்கி போடுறேன். புது படம் நீங்க எப்படி கொண்டாடுவீங்க சொல்லுங்க ஐயா. இந்த பொங்கல்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே கிராமத்துல ஞாபகத்துக்கு வர்றது வந்து ஜல்லிக்கட்டு. ஆமா, உங்களை பார்த்தா இவ்வளவு கோவப்படுறீங்க, இவ்வளவு வீரமான ஆளா இருக்கீங்க. இந்த பதிவை நாங்க பதிவு பண்ணி ஆகணும். அலங்காநல்லூர்ல 50 காலங்கள் அடக்கிருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கு முன்னால நடுவர் அவர்களே, இவரால காலையில வரதே அடக்க முடியாது, இவரு எப்படி காலையில அடக்குவாரு? ஏன் புருஷன் காலையில பொறுத்த நீ வந்து பாக்கு வைக்க வேண்டிய அதை கேட்டுக்க துப்பு கட்ட மனுஷா. ஜல்லிக்கட்டுல ஏன் காலையை விடுறாங்க? ஏன் பசுமாட்டை விட்டா பால் கறந்துருவானுங்க? என்ன காலையா போலாம். அடிச்சு பாப்போம் முன்னாடி.